அப்பாயா அப்பாயா எங்க இருக்கிற வாச்சு என் புள்ளைய கெட்டான். கடந்த 4ஆம் தேதி ஏற்பட்ட மிக்ஜாம் புயலால் சென்னையை விலகுலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மக்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் இன்னொரு பக்கம் பல மக்கள் உயிரும் இழந்திருக்காங்க. மிக்ஜாம் புயல் தாக்கினா அன்னைக்கு சென்னை வேளச்சேரி பகுதியில் தங்களோட கம்பெனி எக்யூப்மெண்ட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுற வேலையில் ஈடுபட்டிருந்த க்ரீன் டெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் 5 பேர் அந்த இடத்துல ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பள்ளத்துக்குள்ளே சிக்கியிருந்தாங்க. அந்த பகுதி எப்பவுமே காவல்துறையோட கண்காணிப்புக்கு உள்ளான பகுதி அப்படிங்கறதால அந்த சம்பவம் நடந்த அப்பவே ஒருவரை காவல்துறையினர் வந்து மீட்டிருக்காங்க. மற்ற 2 வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளிகள் தானாகவே வந்து மேல ஏறி வந்திருக்காங்க. இவங்களை தவிர இன்னும் 2 பேர் வந்து மண் சரிவுகளுக்கு இடையில சிக்கி இருந்தாங்க. அவங்கள மீட்கிற பணியில வந்து அதற்கு பிறகா பேரிடர் குழு வந்து தீவிரமா ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில நேற்று நரேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட உடலை வந்து மீட்பு பணியினர் வந்து மீட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து துரிதமா நடந்துட்டு இருந்த இந்த வேலையில இன்னைக்கு மத்தியானம் 2:45 அளவுல ஜெயசீலன் அப்படிங்கிற க்ரீன்டெக் நிறுவனத்தோட சைட் என்ஜினியரோட உடலை வந்து மீட்டிருக்காங்க. இந்த நிலையில மீட்கப்பட்ட அந்த 2 உடல்களையும் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக ராயபுரம் அரசு மருத்துவமனையில அனுப்பி வச்சிருக்கதா தகவல்கள் வெளியாயிருக்கு. பில்டிங்கார கொண்டாந்து காவு வாங்கிட்டானு போடுங்க எப்பா. 4:30 பொண்டாடி கூட பாத்துக்கிறவனு ஏத்தின்னு வந்து சாவாம் பாயா புள்ளிய. 4:30 பொண்டாடி கூட பாத்துருந்தவன வாடா வாடான்னு கூப்பிட்டான்பா. நீ வந்து தட்டா அவனு கூப்பிட்டான்பா. வரலன்னா அவன வேலி விட்டு நித்துருடான்னு சொன்னான். அந்த பையன் எங்க இருக்கிறான் வர சொல்லு. நான் இப்படிதான் கேட்பேன். என் பிள்ளைய கெட்டுட்டான் கவர்மெண்ட்டுக்கு. எங்க போன 6 நாளா கொடுத்துங்க. என்ன 6 நாளா கொடுத்துங்க. என்ன நீங்க போட்டீங்களா டிவியில? சார், நாங்கள் வந்து அதாவது 4th பட்டாலியன் NDRF தேசிய பேரிடர் மீட்பு பணி 4:00 அரக்கோணத்திலிருந்து திரு அகிலேஷ்குமார் கமாண்டன்ட் அவர்களின் தலைமையிலும் திரு சுதாகர் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அவர்களின் தலைமையிலும் 25 பேர் கொண்ட குழுக்களாக கடந்த 4 நாட்களாக வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தோம் சார். 80 அடி பள்ளம் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் முதல் நாள் வந்த பொழுது 80 அடி பள்ளத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணீர் நிறைஞ்சி இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து கிடைத்த தகவலின்படி 2 பேர் வந்து இதில் மூழ்கி இருக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னு கலை கொடுத்தாங்க. அந்த தகவலின் பேர் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்திருந்தோம் கடந்த 4 நாட்களாக. மழையும் கண்டினியூவாக இருந்ததுனாலையும் தண்ணி அதிகமாக இருந்ததுனாலையும் வந்து எங்களால் வந்து அது அந்த பாடியை வந்து ரெக்கவரி பண்ண முடியலை. கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ மழை குறைஞ்சதுக்கப்புறமும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு என்ன பண்ணோம்னா நிறைய பம்பு வச்சு வெளியில் தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு தண்ணீரை வெளியேற்றின பின்னு அப்புறமா வந்து ஆழம் அதிகமாக இருந்தது. உள்ளே வந்து பார்க்கும்போது வந்து என்ன, உள்ளே நாங்கள் இறங்கி சர்ச் பண்ணும்போது பெரிய பெரிய பிளாக் ஹோல்ஸஸ்ஸு நிறைய பெரிய கனமான வந்து சிமெண்ட் கற்கள் அந்த மாதிரி நிறைய
டெப்ரிஸ்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து ஹெவி டியூட்டி கிரேன் வர வச்சு அது மூலயமா வந்து அந்த ஜேசிபியை உள்ளே இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கத்துலேருந்து வந்து அந்த கற்களையும் மண் தூள்களையும் வந்து அப்புறப்படுத்தினதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு வந்து இந்த ஒரு டெட் பாடி வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி அவர் நரேசன்றவர் வந்து காலையில் ராயப்பேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சோம். அதை தொடர்ந்து மறுபடியும் நாங்கள் வந்து ரெஸ்கியூ பணிகள் வந்து அதாவது மீட்பு பணியில் தொடர்ந்து கண்டினியூவாக ஈடுபட்டு இருக்கும்போது இப்போ வந்து மதியம் 2 மணி அளவில் வந்து இன்னொரு ஜெயசலன்ற அவர் உடலையும் வந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சோம் சார். இதுதான் கடைசி பாடின்னு வந்து நாங்கள் உறுதிப்படுத்தலை சார். இன்னும் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ரெண்டு பேரும் மூழ்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு, ரெண்டு பேரும் மட்டும்தான் மூழ்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேரும் மட்டும்தான் சார் நாங்கள் இப்போ மீட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து இன்னும் 100% முடிஞ்சதுன்னு இல்லை, இப்போ மறுபடியும் சர்ச் பண்ணுவோம். வேறு எதுவும் இல்லைன்னு பட்சத்துக்கு தான் வந்து இந்த வந்து பணி வந்து நிறைவடையும் சார். இப்போ மறுபடியும் வந்து சார் நாங்கள் வந்து சர்ச் பண்ணுவோம், கண்டினியூவாக சர்ச் போயிட்டுருக்கோம். ஏதாவது இருந்தால் இருக்கவும் நேரிடலாம், இல்லாமலும் போகலாம். இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணுவோம் சார். இது இல்லைன்ற பட்சத்தில் தான் வந்து ஆப்ஸ் க்ளோஸ் ஆகும் சார். விபத்துக்கான காரணம் காரணம் வந்து எதுவும் தெரியல சார். எங்களை பொறுத்து நாங்கள் வந்த வரைக்கும் உள்ளே இறங்கி வேலை செஞ்சு பார்த்த வரைக்கும் என்னென்னா மண் சரிவும் அந்த மழை நீரால் எதுவும் தான் வந்து தெரியுது சார். வேறு எதுவும் மட்டும் மொத்தம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க? தீயணைப்பு படையில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க மொத்தம் எத்தனை? அதாவது வந்து இப்போ தீயணைப்பு படையினரும் வந்து இப்போ எங்கள் கூட இருந்தாங்க, ஆனால் அவங்க எத்தனை பேரும் தெரியல. எங்கள் குழு வந்து நாங்கள் 25 பேரை கொண்ட குழு. தொடர்ச்சியாக வந்து 4 நாட்களாக தண்ணீர் இருந்தபோதும் டீப் டைவர்ஸ் ஸ்கூபா செட்டை வச்சு நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றின பண்ணும் வந்து நாங்கள் எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மீட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். மீட்பு பண்ணி உங்களுக்கே ரொம்ப சவாலானதாக இருந்தால் இப்போ மண் சரிவு இருக்கா? தொடர்ந்து அங்கே மண் சரிவு இருக்கா? என்ன நிலவரம்? இப்போலாம் மண் சரிவு இல்லை சார். இப்போ மண் சரிவு வந்து டீப் டைவர்ஸ் வந்து அங்கே சோதனை பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிளியராக சொல்ல முடியாதா கேஷுவாலிட்டிஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு? டீப் டைவர் வந்து சார் வந்த ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு 80 அடி ஆழம் ஃபுல்லாக தண்ணி இருந்த அன்னைக்கு சர்ச் பண்ணாங்க சார். இப்போ தண்ணி இல்லை சார். இப்போ அந்த ஆழம் வந்து ஒரு 50-60 வரைக்கும் இருக்கும்.